வரவேற்கிறது. தற்போது உலகம் முழுவதிலும் கொரோனா பரவலானது குறைந்து வரும் சூழ்நிலையில் அனைத்து நாடுகளும் பல கட்டுப்பாடுகளை தளர்த்தியும் பல தளர்வுகளை அறிவித்தும் வருகின்றன. இந்நிலையில் தற்போது ஒரு புதிய அறிவிப்பாக இந்தியாவில் கோவிஷீல்டு தடுப்பூசியின் 2 டோஸ்களை பெற்றுக்கொண்ட இந்தியர்கள் நாட்டிற்குள் வந்தால் அவர்களுக்கு தனிமைப்படுத்துதல் தேவையில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து தற்போது காணலாம். இங்கிலாந்து அரசு இந்தியாவின் கோவிஷீல்டு தடுப்பூசியை சமீபத்தில் அங்கீகரித்தது. இருப்பினும் இந்த தடுப்பூசி போட்ட இந்தியர்கள் இங்கிலாந்து சென்றால் 10 நாள் தனிமை கட்டாயம் என்பது தொடரும் என அறிவித்தும் இருந்தது. இது இந்தியாவுக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இங்கிலாந்தின் இந்த நடவடிக்கைக்கு பதிலடியாக அந்த நாட்டில் இருந்து இந்தியா வருவோருக்கு 10 நாள் தனிமை கட்டாயம் என இந்திய மத்திய அரசு அறிவித்தது. இந்நிலையில் 2 டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசி போட்ட இந்தியர்களுக்கு இங்கிலாந்தில் தனிமைப்படுத்துதல் தேவையில்லை என புதிய அறிவிப்பை இங்கிலாந்து அரசு நேற்று அறிவித்துள்ளது. இது வருகின்ற 11 முதல் அமல்படுத்தப்படுவதாக இங்கிலாந்து தூதர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது இணையதளத்தில் தெரிவிக்கையில், இந்தியர்கள் கோவிஷீல்டு அல்லது இங்கிலாந்தால் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசியின் 2 டோஸ்களையும் செலுத்திக் கொண்டவர்கள் இங்கிலாந்திற்கு வரும்போது அவர்கள் கட்டாய தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக்கப்பட மாட்டார்கள் எனவும், அக்டோபர் 11 முதல் இந்த நடைமுறை பின்பற்றப்படும் எனவும், கடந்த மாதத்தில் இங்கிலாந்திற்கு முக்கியமான தருணத்தில் ஒத்துழைப்பு கொடுத்த இந்திய அரசுக்கு நன்றி என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜிபிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி.